வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான வீடியோ ஒன்று பார்க்க போகிறாங்க. ஒரு அம்மா திருமங்கலத்தில் இருக்காங்க. என்னோட அம்மா வயசு தான் வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு 50 வயசு ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அவங்க கொஞ்ச காலமாகவே கணையத்தில் ஏற்பட்ட புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது கடைசி ஸ்டேஜ்லையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அதாவது வாழ்வா சாழ்வா அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான். நம்ம எப்போ நமக்கு என்ன ஆனாலும் கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மனநிலைமையிலையும் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்சாரம் தாக்கி இறந்து போறாரு. இந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறாரு. அந்த பையனும் 10வது தான் படிக்கிறாரு. சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். பையன் வந்து என்னோட வயசு நினைச்சிட வேண்டாம். 50 வயசு அம்மாவுக்கு சின்ன பையன் தான் இருக்கிறாரு. 10th படிச்சுட்டு இருக்கிறாரு. குடும்பத்திலையும் ரொம்ப வறுமை. இந்த அம்மாவும் கூட கொஞ்ச நாளா படுத்த படுக்கையில தான் இருக்கிறாங்க. வெளியே போய் வேலை செய்ய முடியாத சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டு வருது. பையனை எப்படியோ படிக்க வைக்கிறாங்க. பையனும் கூட நல்லா படிக்கிற பையனா தான் இருக்காரு. ஸ்கூலுக்கு போட்டு போற யூனிஃபார்ம் முதற்கொண்டு ஒரு ஜவுளி கடையில எனக்கு கொடுங்க ப்ளீஸ், நான் கொடுங்க, நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி போட்டு போற அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் அவரோட வீட்டுல நிலவிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த 10வது படிக்கிற பையன் தான் அவங்க வீட்டுல 3 வேளையும் சமையல் செய்யறாரு. இப்படியே கஷ்ட ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி வருது. நமக்கு திடீர்னு ஏதாவது ஆனது அப்படின்னா, ஏன்னா கணையத்தில் புற்றுநோய், கணையத்தில் கேன்சர். கணையம்ங்கிறது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய முக்கியமான பார்ட்டுங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ கணையத்தில் புற்றுநோய்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி வருது, நமக்கு அப்புறம் நம்மளோட 10வது படிக்கிற பையனை யார் பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு கேள்வி வரும்போது அவங்களுக்கு பதிலும் வருது. ஒருவேளை தம்பி, அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஏதாவது ஒன்று திடீர்னு ஆனதுன்னா உங்கள் சமையல்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி இருக்கிறாரு, அவருக்கு நீ ஃபோன் பண்ணு, உன்னை எங்கே சேர்க்கணுமோ அவர் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எப்போ இதை கேட்டனோ என்னோட இதயமே அப்படியே ரெண்டாக கிழிஞ்சு போச்சு. அந்த அம்மா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் அவங்கள தான் போய் பார்க்க போகிறோம். அவங்க என்ன கேட்குறாங்களோ, அவங்க லைஃபுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க கேட்குறாங்களோ அதை நாம் அவங்களுக்கு செய்ய போகிறோம். ஸோ நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு சென்சிட்டிவான வீடியோ தான். மனசு கண்டிப்பாக கஷ்டப்படும் சில வார்த்தைகளை கேட்கும்போது, அவங்க பேசுகிறத கேட்கும்போது. ஸோ அதனால் மனசை கல்லாக்கிக்கிட்டேவும் பாருங்கள். நான் இனிமேல் தான் அவங்கள போய் பார்க்க போகிறேன், பார்க்க வர்றேங்கிறதையும் சொல்லியிருக்கேன். என்னோட மனசை ரொம்ப ரொம்ப இறுக்கிக்கிட்டு கடினமாக்கிக்கிட்டு கல் மனசோடு தான் போய் பார்க்க போகிறேன். ஸோ அங்கே போய் பார்த்தா தான் அவங்க குடும்ப சூழ்நிலை எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். 10வது படிக்கிற பையன் படிச்சுக்கிட்டு வீட்டில் 3 வேளை சமைச்சிக்கிட்டு கேன்சரில் இருக்கிறவங்க அம்மாவையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த வாழ்க்கையெல்லாம் என்னன்னு சொல்கிறது சொல்லுங்கள். அவங்கள நேரில் போய் பார்த்தா தான் எனக்கு வந்து மனசுக்கு ஒரு திருப்தியே வந்து கிடைக்கும். இந்த சூழ்நிலையை கேட்டதுலேருந்து தூக்கமும் இல்லை, சரியாக சாப்பிடவும் முடியல. நேரில் போய் நம்ம இன்றைக்கி அவங்கள பார்த்துருவோம். அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணி கொடுப்போம், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நானும் இப்போ அருப்புக்கோட்டையிலேருந்து திருமங்கலம் போக போகிறேன். அவங்க கூகுள் மேப்பில் லொக்கேஷன் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் பார்ப்போம், நீங்களும் என் கூட வாங்க. அம்மா, அம்மா நான் ரவி வந்திருக்கேன். மெதுவா வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. உள்ள வரலாங்களா? திறந்தா இருக்கா? கொஞ்சம் டைட்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கீங்களா? தம்பி எங்கம்மா? பால்வங்க, பால்வங்க இருக்காரு. சரி சரி, வரட்டு 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 வரட்டு. நீங்க இதை இது பிடிங்க பிடிங்கம்மா பிடிங்க. இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஏன் என்னாச்சு? கீழே உட்காருங்களா? சரி, இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குங்கம்மா? 4th ஸ்டேஜ்ங்களா? என்ன நடந்திருக்குங்கிறது தெரியுங்கம்மா. நீங்க சொல்லிருக்கீங்க, ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்க என்ன வேணும்னு எதிர்பார்க்கறீங்க? நான் தான் கேட்க வந்தேன் முதல்ல. ஃபர்ஸ்ட் கீமோ பண்ணணும். நான் ஹீமோ பண்ணணும், கீமோதெரபி பண்ணணும். ஃபர்ஸ்ட் கீமோதெரபி நான் பண்ணேன். ஓகே, அதில் கொஞ்சம் நடக்கிற ஸ்டேஜில் கிளியர் ஆணிச்சு. அதுக்கப்புறம் எந்த வலியும் வேதனையும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கொஞ்சம் இருந்தது. திரும்ப பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வெளியில் இந்த புத்து மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து தண்ணி ஒழுகுறது, புழு தள்ளுறது, இந்த மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டேன். சரிங்கம்மா. அதுக்கு இப்போ வந்து திரும்பவும் கீமோதெரபி பண்ணணும். நாங்கள் டாக்டர் எந்த ஹாஸ்பிட்டலுங்கம்மா? ஏஜி ஹாஸ்பிட்டல். ஏஜி ஹாஸ்பிட்டல், அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க? இல்லை, எங்கிட்ட வந்து மருத்துவ காப்பீடு இருக்கு, பிரதமர் காப்பீடு இருக்கு. அவங்கலாம் அந்த கணக்கு எடுத்துக்கிறாங்க. சூப்பர். 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட். சரிங்கம்மா. அந்த ஹெல்ப்பு போக பாக்கி வந்து இப்போ எனக்கு தேவைப்படுறது வந்து வெறும் 3.5 லட்சம். 3.5 லட்சம் ரூபா உங்களுக்கு தேவைப்படுது. சரிங்கம்மா. அதுல எனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பரவாயில்ல. சில நேரங்கள்ல நான் பள்ளிவாசல்ல போயிட்டு மேல நின்னுவேன், எல்லாமே வாங்குவேன்.
ஏன்னா பையனுக்காக, ஏன்னா கீமோ மட்டும் பார்க்க முடியாது இல்ல, நான் சாப்பாடு எல்லாத்தையும் நான் பார்க்கணும். கண்டிப்பா வீட்டுல இருந்துன்னு கூட பின்னுவேன், ஒயர் பண்ணுவேன். நான் படிச்சிருக்கிற படிப்பு என்ன தெரியல சொல்லியிருக்கல? இல்லைங்கம்மா, நான் கேட்கலங்கம்மா, மன்னிச்சிருங்க. நான் படிச்ச படிப்பு பிஏ, பிஏட் எம்பிபிஎல். ஏழு பாஷை பேசுவேன். ஏழு பாஷை பேசுவீங்க, அழுகாதீங்க. சரி எல்லாம் சரியாயிடும். அப்பா அம்மா வந்து, அப்பா பெரிய இடத்துல இருந்தாரு, அம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மு. சொந்த ஊர் வந்து அரியலூர் மாவட்டம் உடையார் பாளையம். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அந்த ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வீட்டோட வீடெல்லாம் கருகி போய், எங்க வீட்லயும் அவங்க எல்லாம் வீட்டுல கல்யாணம் பண்ணதால எங்க வீட்லயும் சேர்க்கல, அவங்க வீட்டுல வேற ரிலேஷனும் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. பாப்பாவுக்கு பயந்துகிட்டு 3 வயசு இருக்கிறப்ப இறந்துட்டாரு அவரு. பையனுக்கு 3 வயசு இருக்கும்போது, பையனுக்கு 3 வயசு இருக்கும்போது. இது வந்து அவங்களுடைய அக்காவுடைய வீடு. எங்க இப்படி இருக்கிறது? ஆமா, அக்காவுடைய வீடு. உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதுங்கம்மா? எனக்கு வந்து தெரிஞ்சது வந்து 2016 தான் தெரிஞ்சது. இந்த எக்ஸாக்ட்டா என்ன கேன்சர்? கணையத்துல கேன்சர். கணையத்துல கேன்சர். அதுக்கு அப்புறம் நீங்க பிகினிங்லயே ஏதாவது ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, எனக்கு அவ்வளவா அத பத்தி கேன்சர் சரி போயிடும், சாதாரண ஒரு மாத்திரை மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேர் எடுக்க ஆள் கிடையாது. கண்டிப்பா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இவனையும் பாத்துக்கணும். இப்போ உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை ஜீவனத்துக்காகவும் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது என்னங்கம்மா? இப்போ நம்ம உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பற்றி பேசலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணியிருந்தேன், அது உங்களோட கூகுள் பே நம்பர் தானே? ஆமாம். நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தது அந்த கூகுள் பே உங்ககிட்ட ஆக்டிவாக இருக்கு இல்லையா, அக்கௌண்ட் எல்லாமே? அப்போது உங்களோட அனுமதியோட உங்களுடைய அந்த கூகுள் பே நம்பரை நான் என்னுடைய சேனலில் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். நிறைய நல்ல மனசு உள்ளவங்க, இலகின மனசு இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களை பார்க்க முடியாதவங்க இருக்கிறாங்க இப்போவும் இந்த கலிகாலத்துலேயும் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படியான ஜனங்க உங்களுக்கு வேண்டியதை செய்வாங்க. அஸ் அ சன்னா நானும் உங்களுக்கு வேண்டியதை செய்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேண்டிய சொல்யூஷன் உங்களுக்கு சுயநலம். இஸ்லாத்தை மாறின காரணம் வந்து அவங்களுக்கு மதர்ஷான்னு ஒன்று இருக்கு எல்லா இடத்துலயும். அப்பா அம்மா இறந்துட்டா அந்த இடத்துல சேர்த்துவாங்க கொண்டு போய். அதனால நான் இறந்துட்டேன், என் பிள்ளை ரோட்ல அலைய கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய். இல்ல, நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, சரியா? இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுடுங்க. மனசுல எதையும் எடுத்துக்கிற வேண்டாம், அளவும் வேண்டாம், கண்ணீரையும் வீணாக்க வேண்டாம். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் உங்களுக்கு இது பண்றேன், இதுக்காக நீங்க மாறுங்க, அந்த மாதிரியான மாற்றங்களும் தேவையில்லை, சரியா? இந்த தம்பி, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, இந்த தம்பி இன்னையிலிருந்து என்னோட ஒரு இன்னொரு தம்பின்னு நீங்க நினைச்சுக்கோங்க, சரியா? நீங்க உங்களுக்கு வர அழுகைக்கான காரணம் என்னவா இருக்கும்னா, உங்களுக்கு அப்புறம் இந்த தம்பி யார் பாத்துக்குவாங்கன்னு தானே? எனக்கு அது புரியுது. நான் தம்பியை நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இவனோட படிப்பை செலவு, படிப்பு பத்தியும் இவனோட கல்லூரியை பத்தியும் ஆதாமுடைய திருமண வாழ்க்கையை பத்தியும் தானே நீங்க நினைக்கிறீங்க? எல்லாமே உங்களோட எதிர்காலத்தை பத்தி தானே உங்களோட எண்ணங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இருந்து இந்த தம்பியை நான் டேக் கேர் பண்ணி, என்னப்பா, நான் உனக்கு என்னோட நம்பர் கொடுக்குறேன் கண்ணா, உன்னை நான் தத்தெடுத்துக்கிறேன்டா, சரியா? என்ன ஒரு அண்ணனா நீ பாரு, நான் உன்னை ஒரு தம்பியா பாக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 11th 10th படிக்கிறான், அடுத்து 11th போவான், 12th போவான். நீ உனக்கு பிடிச்ச காலேஜஸ் எனிதிங், இன்னைக்கு இருந்து உனக்கு ஒரு சேஞ்ச் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ, சரியா? எல்லாருக்குமே லைஃப்ல ஏதாவது ஒரு ஸ்டேஜில் சேஞ்ச் வந்துதான் ஆகும். நம்ம ரொம்ப பாடுபட்டிருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சகிச்சுக்கிட்டு வாழ்ந்திருப்போம். நிறைய உன் வயசுக்கு நீ பார்த்துருப்ப, நான் உனக்கு சொல்ல வேண்டியது அதுக்கெல்லாம் இன்னைக்கு உனக்கு ஒரு சேஞ்ச் வந்துருச்சு நீ நினச்சி, சரியா? அம்மா நீங்கள் சொன்னீங்களாமே, ரவின்னு ஒரு தம்பி இருக்காரு, அவருக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னீங்களாமே. நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ஃபோன் பண்ணலாம் எப்படினாலும். நீங்கள் ஒன்றும் அதை குறித்து கவலைப்படாதீங்க. அவன் திரும்ப உங்களுக்கு இப்போ ஒரு ஹியூமோ பண்ணுறதுக்கு திரும்ப நம்ம எதாவது பண்ணணும் இன்னும் நினைக்காதீங்க, வேண்டிய உதவிகள் வரும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற ஜனங்களும் கூட, நம்ம ஹேமா அம்மாவை நீங்கள் இப்போ பார்த்தீங்க, அவங்களுக்கு வந்து கணையத்தில் கேன்சர், இப்போது ரொம்ப சிவியர் கண்டிஷனில் இருக்கிறாங்க. சில புகைப்படங்கள் வைங்க அவங்க காட்டுறாங்க, ஆனால் அதை பார்க்க முடியாது நம்மளால், வேண்டாம். ஆமாம், அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குல்ல? இருக்குது, இருக்குது. வெரி குட். ஸோ இப்போ அவங்க கியூமோ பண்ணணும், அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் பார்க்கணும், உடல்நிலையை அவங்க பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இருப்பீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஹேமா அம்மாவோட பர்சனல் கூகுள் பே நம்பர் கொடுக்குறேன், அந்த கூகுள் பே நம்பருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை பண்ணுங்க. அம்மா உங்களுக்கு எவ்வளோமா தேவைப்படுதுங்கம்மா?
3.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், டோன்ட் வரி. மற்றது 7 லட்சம் வந்து இங்கே கவர்மெண்ட்ல என்ட கார்டு இருக்கு, கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்க எடுத்துக்கிறேன்ட்டாங்க. சூப்பர் 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 சூப்பர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக சரி, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம், கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அந்த கூகுள் பே நம்பர் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்மா. ஒரு இன்றைக்கி தான் நீங்கள் லாஸ்ட்டாக ஆளுகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க, அப்படி வச்சுக்கலாமா? இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக கண்ணீர் வந்து ட்ராப் வெளியே வருது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோதான், விட்டுருங்க, ஒன்றும் நினைக்க வேண்டாம். சரியா, நீங்கள் அவனை குறித்து எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமே தெரியாதுங்க. சொன்னாங்க, நல்லா சமைப்பான் சொன்னாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா, வீட்டு வேலை நல்லா சமைப்பான். அதான் 3 வேளையும் அதை தான் சமைக்கிறாரா, உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதெல்லாம் அதை தான் பண்ணுறாரா? பொறுப்பான பையன், வீட்டை விட்டு வெளில போக மாட்டாங்க. 5 முறை தொழுகுக்கு போயிடுவாங்க, வீட்டுக்கு வந்தவுடனே எனக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் பால் வாங்கிட்டு வருவாங்க. போயிட்டு இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கு பால் வாங்கி கொடுப்பான் வயசானவங்க. சூப்பர், கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. டிவி பார்த்துட்டு இருப்பான். அதான் எதை குறிச்சும் கவலைப்படாத, உன் எஜுகேஷனை பாரு. இன்னைக்கு உன்ன மீட் பண்ணது எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையிலே. ஆமா, நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான் தான் கொஞ்சம் பொறுப்பான பையன் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன். இது ஒரு நாள் நான் இப்போ பார்க்கும்போது நானும் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. உன்னை பார்க்கும்போது நல்ல விஷயம். 10th தானே இப்போ நீ? 10th ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டேன். துணி ஊற வச்சிருக்கேன் பார்த்தேன், நான் உள்ள வரும்போது பார்த்தேன். ஊற வச்சிருக்கா? 10th ரிசல்ட்டு வெயிட் பண்ணிருக்கேன். 11th என்ன குரூப் பண்ண போறேன்? 11th ஃபர்ஸ்ட் குரூப் நான் மேக்ஸ் எல்லா குரூப் மேக்ஸ் இல்லாத ஃபர்ஸ்ட் குரூப் பண்ண போறேன். சரி, காலேஜில் என்ன பைலட் ஆகணும்னு உனக்கு ஆசையா? வெரி குட், வெரி குட். அப்படி ஒரு ட்ரீம் வச்சிருக்கேன் நீ, நீங்க அதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம், அழுக வேண்டாம். அவன் நல்லா ஸ்போர்ட்டிவா பேசுறான். என்னடா ஒண்ணும் பண்ணாத, எல்லாம் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நடக்கும். சரியா, எஜுகேஷன் நடக்கும், உன்னோட எதிர்காலம் உனக்கு. இந்த பையன் வந்து இவன் 2 பேரை தத்தெடுத்துருவான் சம்பாதிச்சு. ஸோ நீ ஒரு சம்பாத்தியத்துக்கு வர வரைக்கும் நான் உன்ன பாத்துக்கிறேன். சரியா, ஒன்றும் உரிய பண்ணாத, எல்லாமே பாத்துக்கலாம், டேக் கேர் பண்ணிக்கலாம். நீங்க அழுகாதீங்கம்மா, சிரிச்சிருக்கேன், அழுகாதீங்க. உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்னென்ன பண்ணணுமோ பண்ண முடியும், பண்ணுவோம். பையனையும் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு நான் ஒரு மூத்த பையனா, நான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சொல்றேன். அதான் தைரியமா இருங்க. இந்த வருஷத்துக்கு முன்னாடிங்கம்மா இவன் வந்து மதிப்பிற்குரிய இடத்துலதான் இருந்திருக்கீங்க. நமக்கு சில நேரத்துல இறைவன் வந்து சில காரியங்கள் அனுமதிச்சிருப்பாரு நம்ம வாழ்க்கையில, நாம அதுல இருந்து மீண்டு வர்றதும் கூட. அதே மாதிரி இந்த பையன் இருக்கான் பாருங்க, இந்த பையன் இப்பவே இவ்வளவு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றானா, வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நாலு பேருக்கு அவன் முன்னுதாரணமா இருப்பான். எதுக்கும் கவலைப்படாத தம்பி, அண்ணன் இருக்கான்னு நினைச்சுக்க. என்ன இந்த இவ்வளவு கஷ்டம் இருக்கிற பிள்ளைங்க அதை புரிஞ்சு நாலு பேருக்கு ஒன்னால நாலு பேர் நல்லா இருப்பாங்க. அதை மனசுல வச்சுக்க. அதான் நீ உங்க அம்மாவுக்கு செய்யற நல்லது இல்ல அப்படிதான் நினைச்சு. இப்ப படுற கஷ்டமெல்லாம் நீ ஒரு நாலு பேர் பொதுவாக இருப்ப, அப்பதான் உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. 8 வயசுல எங்க அம்மா கேன்சர்ல இறந்தாங்கம்மா, அம்மா இல்லாம வளர்ந்தாங்கம்மா. எனக்கு தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அதனால இப்ப நீங்க வந்து நினைச்சு வருத்தப்பட, 4வது ஸ்டேஜ்னு சொல்றீங்க. அதனால நீங்க உங்க மனசுல என்ன பயம் இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் நினைக்காதீங்க. தம்பி இருக்கா, நீங்க இதுல இருந்து மீண்டு வருவீங்கம்மா. அந்த நம்பிக்கையோட போராடுங்க. இவ்வளவு நாள் போராடி இருக்கீங்கல்ல, இனி நாங்க நிறைய சொந்தங்கள் வருவோம். நீங்க அதை நினைச்சு தைரியம் இருங்க, சாப்பிட போறான். படிச்சு முடிச்சுட்டு பைலட் ஆகி ஏர்னிங் பண்ற வரைக்கும் நீ என்னோட ஏர்னிங்ல தான் ஜாலியா இருக்க போற. சரியா, ஓகேவா? ஒன்றும் நீங்கள் வாங்க, எந்திரிங்கம்மா, எல்லாம் சரியாக போயிடும். கண்டிப்பாக கியூமோ நடக்கும், நல்லபடியாக நடக்கும். நீங்கள் மீண்டு வர வாய்ப்பு இருந்தால் அதுவும் நடக்கும். சரிங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் உங்களுக்கு வில் பவர் மட்டும் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருங்க. சரிங்களாம்மா? ஆ, நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் தம்பியை என் கையில் பிடிச்சி கொடுத்துருங்க ப்ளீஸ். நீங்கள் அதுக்கப்புறம் அவனை பற்றி கவலையப்படக்கூடாது, கண்டிப்பாக கவலைப்படக்கூடாது. சரியா? அவ்வளோதான். சரியாடா கண்ணா, முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை, தைரியமாக இரு, நான் இருக்கேன். ஆ, நான் இருக்கேன், என்னுடைய ஃபேமிலி இருக்குது, எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி, நீ ஒரு தம்பி, நான் உனக்கு மூத்த அண்ணன் அப்படி நினச்சிக்கோ. என்னங்கம்மா, நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம், எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் நடக்கும். அழுக வேண்டாம், இதுக்கு மேலே அழுகக்கூடாது, தைரியமாக இருங்க. ஆ, சரியா? தைரியமாக இருங்க. நீ ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்கண்ணா, கூப்பிட வரேன். நான் அருப்புக்கோட்டையில் தான் இருக்கேன், ரொம்ப தூரம்லாம் இல்லை. சொல்லியிருக்காங்க என்ன?
அடுத்து உங்களுக்கு 11th 12th எல்லாம் எங்க இதே ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணணும் இருக்கீங்க? இல்ல இல்ல, அடுத்து போர்டிங் ஸ்கூல் வந்துறோம். எங்க? நம்ம ஹாஸ்டல் இது வெளிய போ மஞ்சாபுரத்துல. அப்படியா? பிளான் பண்ணிட்டியா என்ன படிக்கணும் என்ன ஏதுன்னு? காலேஜும் கூட எங்க போணும் எந்த காலேஜ் எல்லாம் பிளான் பண்ணிட்ட? அது என்ன தெரியல, அது எங்க இருக்கு? சரி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு, எல்லாத்தையும் பண்ணலாம். சரியா? ஸோ ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். அப்போ ஹாஸ்டல் லைஃப் தான், காலேஜ் தான், ஹாஸ்டல் லைஃப் தான். 11th 12th வீட்டுக்கு வந்து போய்க்குவ, கரெக்டா? சரி சரிங்கம்மா, அவ்வளோதான்மா. அவன் பாருங்க, அவனோட ஃபியூச்சர் பற்றி ரொம்ப கட் அண்ட் கிளியராக இருக்கான். என்ன பண்ணணும், என்ன ஒரு 10 வருஷத்தை பிளான் பண்ணிட்டியா? பிளான் பண்ணணும். என்னங்கம்மா, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. 5 வருஷம் வீட்டு வேலை ஒன்றுமே பார்த்ததில்லை, எல்லாமே வந்து தண்ணி தான் பார்ப்பாங்க. நிஜமாவே இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. எவ்வளவு பசங்க இந்த வயசுல கண்ணா நிஜமாவே கேம் விளையாடிக்கிட்டுடா, பைக் எனக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் பைக் வேணும்னு சொல்லி ஊர் சுத்திட்டு இருக்கிற பசங்க எல்லாம் நம்ம பாக்குறோம். நீயே பாத்துப்போம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அப்படிதான் இருப்பாங்க. அதான் ரொம்ப பொறுப்பான பையன் நிஜமாவே. அதனால அந்த பையனுக்கு என்ன வாழ்க்கையில வேணுமோ அது உனக்கு கிடைக்கும். சரி, இதை பத்தி ஒரி பண்ணக்கூடாது. அதனால நான் உங்ககிட்ட, நான் உங்ககிட்ட பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் கிட்ட வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, அம்மாவோட கூகுள் பே நம்பர், அம்மாவோட பேர் வரும் அதுல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் இப்போ கொடுக்குறேன், பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஹெல்பிங் மைண்ட்ஸ் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்புங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனும் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த பையனுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம், இந்த பையன் என்னோடய கஸ்டடிக்கு வந்துட்டான் விட்டுடலாம், அம்மாவுக்கு ஒரு மாற்றத்தை அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அவங்களுக்காக நீங்கள் உங்களால் முடிஞ்சதை எது இனி எனி திங் என்ன சப்போர்ட்னாலும் பண்ணுங்கள். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் கூட அம்மா பிக் பண்ணுவாங்க. அம்மா நீங்கள் ஏதாவது ஒரு ஹை, உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ட்ரீட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு பாசிபிள் இருந்தால் கூட வாய்ப்பு இருக்குங்கம்மா. நீங்கள் இங்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பார்க்குற மாதிரியான இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நீங்கள் டாக்டர்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களா இருப்பீங்க, மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கவுன்சிலில் இருக்கிறவங்க கூட இருப்பீங்க, இல்லை அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க, எனி கைடன்ஸ் இருக்கிறவங்க இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அம்மாக்கே கால் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணணும்ட்டு கால் பண்ணிவிடுங்க. எனித்திங் உங்களுக்கு பாசிபிள் இருக்கிறத பண்ணி கொடுங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வந்து அப்படி போக நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். என்னங்க மணிங்க, அப்படியே அதை கலங்க வேண்டாம், கண்ணீரை தொலைச்சிருங்க, தைரியமாக இருங்க. சரியா? ஓகேங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு முதல்ல, அதுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆ, உங்களுடைய இந்த பிணிகள் எல்லாமே சீக்கிரம் சரியாக போயிடுங்கம்மா, நான் உங்களுக்கு அப்ரை பண்ணிக்கிறேன். சரிங்களா? கவலைப்படாதீங்க, அவனுக்கு வேண்ட தேவையில்லை, அவனுக்கு வேண்ட தேவையில்ல, அவன் நல்லா இருப்பான், உங்களுக்கு தான் ப்ரே பண்ணணும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. உங்கள் மனசில் இன்னும் நீங்கள் மனசை இருக்க வேண்டாம், ரிலாக்ஸ் ஆகுங்க. மேபி உங்கள் மைண்டில் ஏதாவது இன்னும் கூட ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சரி, என்னுடைய நோயை தீர்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்கன்னு வந்தேன், அதே மாதிரி செஞ்சாங்க, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இந்த பையன் வந்து, ரவி தம்பி வந்து எனக்கு யூடியூப்ல கிட்டத்தட்ட 4 வருஷமா பாக்குறேன்னு வைங்களேன், அந்த உங்கள் சமையல்காரன் சேனல் வந்து 4 வருஷமா பாக்குறேன். அந்த 4 வருஷம் பாக்குறப்போ நிறைய நான் பார்ப்பேன், அந்த போய் சமைக்க சொன்னா அவங்களுக்கு போய் வேண்டியதெல்லாம் செய்வா போல. அப்போல்லாம் மனசில் தோணும், ஏன் நம்ம ஏன் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு தோணும். கடைசியாக இந்த பையனை வந்து இந்த கண்ணு தெரியாதவங்க ஒருத்தவங்களுக்கு போய் நேரடியாக நின்று இவங்க உதவி செய்ய போனாங்க. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஏன் நம்ம கடைசி கட்டத்தில் இருக்கோம், ஏன் இந்த பையனை நம்பி நம்ம உதவி கேட்கக்கூடாது? ஏன்னா இந்த இப்போவும் நம்ம வைராக்கியம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா யாராலையும் என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது. நம்ம பிள்ளைக்காகவே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம், அதனால பிள்ளையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவன் அனாதையாக ரோடு ரோடாக தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை நான் காண்டாக்ட் பண்ணேன். காண்டாக்ட் பண்ண மறுநாளே எனக்கு தகவல் வந்துச்சு, இருங்கம்மா நான் வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி ஃபோன் பண்ணாப்புல உடனே ரெஸ்பான்சிபிள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்போ தான் நான் சொன்னேன், சரி அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் போடுங்க, எனக்கு கீமோ பண்ணி இன்னும் கொஞ்ச காலம் என் பிள்ளைக்காக நான் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி, உடம்பெல்லாம் வெந்த நிலையில் இருந்து கூட வைராக்கியம் கிடையாது நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அணுக ஆரம்பித்தேன் நான் ரவியை.
அந்த யூடியூப் தான் எனக்கு பயன் கொடுத்துச்சு. இன்னைக்கு நான் ரவியை நாடி வந்தேன், அவங்களும் நேரடியாக வீட்டுக்கு வந்தாங்க, குடும்பத்தோடு வந்தாங்க. அது இன்னைக்கு என் பையனை அவங்க தத்து எடுத்திருக்காங்க. இன்னுமே என் பையனை பற்றி கவலை வந்து ஒரு 50% போயிடுச்சு. பாக்கி 50% என்னன்னா, அவனுக்கு இந்த உலகமே தெரியாமல் வளர்த்துட்டேன். ஒரு லேடிஸ் மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுக்கும் சமைக்க சொல்கிறதுக்கும் வளர்த்துருக்க தவிர உலகம்னா என்னன்னு தெரியாமல் வளர்த்துட்டேன். இன்றைக்கி பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன் ரவிகிட்டக்க. இனிமே ரவி வந்து என் பையனுக்கு மறுவாழ்வு கொடுப்பா போல. அப்பா, அம்மா, அக்கா, தம்பி எல்லாமே ரவி தான். இனிமே எதாக இருந்தாலும் ரவிகிட்ட தான் சொல்லணும். ஒன்னே ஒன்று உலகத்தில் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யாரும் காதல் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. என்ன மாதிரி அனாதை அழிவீங்க எல்லாமே. இது ஒன்று தான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறது. உலகத்தில் வயசு கோளாறுல எல்லாமே காதல் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி தான் பண்ணாதீங்க. இன்னைக்கு நான் செத்தா கூட என் பிள்ளை அனாதையாக நிற்பாங்கிற ஒரு கவலை மனசில் தோங்கி அதே கொண்டு எடுக்குது என்ன. அந்த அளவுக்கு நான் ஆளாயிட்டேன். அதனால தயவு செஞ்சு வாழ்க்கையில நல்லதே நினைங்க, பெத்தவங்களை மதிச்சு நடுங்க, பெத்தவங்க மாதிரி இருங்க. இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு இன்னும் கொஞ்ச காலம் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு என் பையன் முழு பொறுப்பெடுத்துக்கிறான். அவன் கவனிக்கலன்னா இந்த அளவுக்கு நிக்க மாட்டேன், இந்த அளவுக்கு நான் வாழ மாட்டேன். என் பையன் என்ன கவனிச்சிக்கலன்னா போன கூட துணி இல்லாம ஒரு காலத்துல புயல கஷ்டப்பட்டான். ஓட்டுக்கிற துணி கூட கிடையாது, கீழ்ச்சி போனது தச்சு 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 போட்டுக்கிட்டு நான் என் பிள்ள அதையும் சமாளிச்சா வெளில சொல்லாம நம்ம அம்மாவோட நிலைமை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ள கஷ்டப்பட்டான். அதனால எந்த பிரச்சனை இருந்தாலும் இனிமே எனக்கு பிரச்சனையே கவலையே கிடையாதுங்க. ஏன்னா நான் ரவிக்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அதனால எனக்கு கவலையே கிடையாது. அங்கேருந்து தான் வேலையெல்லாம் விட்டுட்டு அருப்புக்கோட்டையிலிருந்து வந்து மூணு சகோதரிகள், மூணு பிள்ளைங்க எனக்கு, அந்த மூணு பிள்ளைகள் வந்து நிக்கிறாங்க. இனிமே எனக்கு கவலை கிடையாதுங்க. இதான் என்னோட ரவி சொன்ன மாதிரி இதான் என்னோட கடைசி அழுகையா இருக்கும். இதுக்கு மேல அழுதுன்னு வராது எனக்கு. வந்தா அது வந்து ரவிக்கு நான் தந்த வாக்குறுதி தோத்துறேன்னு அர்த்தம். ஒண்ணு கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஆ, அவ்வளோதாங்கம்மா. இதே ரிலீஃபோடு நீங்கள் அப்படியே இருங்க, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். சரிங்களா? நான் இருக்கிறேன். ம், நான் உங்களோட மூத்த பையன்தான். சரியா? ஆ, நான் தம்பிக்கிட்ட பர்சனலாக பேசணுங்கிறதுக்காக அவனை கிச்சனுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம ஆதாம் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்கூல் போகிறாரு, படிக்கிறாரு. படிக்கிற ஒர்க்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் எல்லா குக்கிங்குமே அவர் தான் பண்ணுறாரு. மூணு வேலையும் அவர் தான் சமைக்கிறார், எல்லாம் பண்ணுறாரு. நான் உன்னோட கிச்சனை பார்க்கணும், முக்கியமாக நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப பொறுப்பான பையன், நிஜமாவே. பார்க்கலாமா? நான் பார்க்கலாமா? சமைக்கலாமா? சமைக்கலாம். வேண்டாம், சமைக்கலாம் வேண்டாம். சமைக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லாமே நீ தான் கேர் பண்ணிக்கிறியா? எல்லாமே கொஞ்சம் எப்படிதான், மாதத்துக்கு தான், வாரத்துக்கு சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணிடுவேன். ஆமாம், எல்லாமே க்ளீன் பண்ணிடுவேன். கொஞ்சம் டைல் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டைல்ஸ் இப்படி இல்ல, இது ரொம்ப இதுவா இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சா? இதை விட மோசமா இருந்துச்சு. அது என்ன படிஞ்சு என்ன கரையா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு சோப் போட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆயில் இந்த பலசருக்கு சாமான் நீ தான் வாங்கி வர செலவு பாக்குறியா? எப்படியா? வெரி குட். ஏய், இந்த சிங்க் எல்லாம் சரி பண்ணலாம்ல? அது சிங்க் வந்து திடீர்னு சுத்தம் பண்ணிருவா, அதுவே கீழே உடஞ்சி காலில் விழுந்துச்சு. உடஞ்சி விழுந்துருச்சா? அதுவே பிடிங்கி விழுந்துருச்சு, சைட்ல தான் கிடக்கு. சரி, அதோட பார்ட்டு. அதனால நீ இதை செங்கல் போட்டு இது பண்ணி வச்சிருக்கியா? தண்ணி மேல தெறிக்குது, சாகர தண்ணின்றனா செங்கல் போட்டு வச்சிட்டேன். சரி, சும்மா அப்படியே இருக்கட்டும். சரி, எதுவுமே பூசலாம். சரி, பூச தெரியும். ஆனா நான் பூசல. என்னென்ன சமைப்ப? சமையல் எல்லாமே ஃப்ரைட் ரைஸ் தவிர்த்து, ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் தவிர்த்து, இந்திய சமையல் எல்லாமே. சப்பாத்தி போட தெரியும், சப்பாத்திக்கு கிரேவி செய்ய தெரியும், அதுக்கப்புறம் தோசை மாவு அரைக்க தெரியும். சூப்பர். அதுக்கப்புறம் சட்னி அரைக்க தெரியும். சரி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி பண்ணுவேன். ஓகே, மிளகா சட்னி. சூப்பர். பிரியாணி? பிரியாணி பண்ணுவேன். சூப்பர். கறி குழம்பு எல்லாமே பண்ணுவேன். வெரி குட். எத்தனை வருஷமா நீ சமைச்சிட்டு இருக்க? ஆசைப்படுறேன்.
எனக்கு கேட்டரிங் வேணாம்னா வேணாம். ஆமா சமைக்க இது ஒரு இது ஒரு ஆர்வம். ஆமா பட் உனோட எய்ம் வந்து பைலட் தான். எஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட். பாருங்க எவ்வளவு கிளியரா இருக்கான் பாருங்க. எல்லாமே சமைக்கிறான். இப்ப அவனோட கிச்சனுக்குள்ள தான் நின்றுட்டு இருக்கேன். அவங்க அம்மாவோட கிச்சன் கிடையாது. அம்மா லாஸ்ட் இப்ப சமையல விட்டாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. அம்மா வந்து நம்ம கொரோனா டயத்துக்கு அந்த கேன்சர் எப்ப தெரிய ஆரம்பிச்சதோ அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் அந்த 2018-19 சம்திங்ல அப்ப இருந்து. அப்ப நீ உன்னோட எத்தனை வயசுல இருந்து ஆரம்பிச்சிருக்க? ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சியா? 7 வருஷத்துக்கு முன்னாடினா இவனுக்கு 15 வயசு. 15, 8 வயசுல ஆரம்பிச்சிருக்கியா? 8 வயசு 9 வயசுல சமையல் ஆரம்பிச்சிருக்கான் பையன். 9 வயசுல சமையல் ஆரம்பிச்சு. அப்பா காக்கு போட ஆரம்பிச்சு. சரி காப்பில இருந்து ஸ்டார்ட் ஆகி 10 வயசுல சாம்பார். ஓகே அதுக்கடுத்து வருஷம் நீ தான் எடுத்து. நீ எப்பவுமே குக்கிங் நீ தான். ஆமா ஃபுல்லா ஹாஸ்டலுக்கு போற வரைக்கும் தான். காலேஜுக்கு ஹாஸ்டல் போயாச்சுன்னா நீ எல்லாம் சமைக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல ரொம்ப நல்லா பண்றாங்க. அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிச்சன் நல்லா வச்சிருக்கான். அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான், சப்போர்ட் பண்ணுறான். அம்மாவுக்கு டேப்லெட் எடுத்து கொடுக்குறது எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறான். இப்போ கூட நான் வரும்போது பால் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். வரவு செலவெல்லாம் நீ தான் பண்ணிக்கிறியா? எல்லாமே எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கிறத கரெக்டு தான். ஆனால் இந்த வயசில் இப்படி ஒரு பொறுப்பான பையனை நான் பார்க்கலப்பா. ஆமாம் ஒரு 25-26 வயசு பையன் கூட எப்போ இந்த மெச்சூரிட்டிக்கு பசங்க வருவாங்கன்னா வேலைக்கு போவான்ல. படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு பெங்களூர்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு பார்த்துட்டு ரூம் எடுத்து 5 பேர் தங்கியிருப்பானுங்க. அப்படி தங்கியிருக்கும் போது தான் அவனுக்கு பொறுப்பு வரும். அப்போ அதுலேயும் நிறைய பேருக்கு பொறுப்பு வராது. ஒரு சில பேருக்கு இருக்காங்க, சுற்றிட்டு தான் இருப்பானுங்க. அப்போ உனக்கு இந்த டைம்லேயே அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்குன்னா நீ ரொம்ப ரொம்ப அப்டேட்டடான பையன். அப்டேட்டட் மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா நீ எல்லாரையும் விட மேலே இருக்க. யாராலையும் முடியாத காரியங்கள் நீ உன்னோட வாழ்க்கையில் பண்ணிகிட்ருக்க. ஆனால் நீ ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கு. உனக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்குது. ஆமாம் இப்போ நான் நின்றுட்டுருக்கிறத விட நீ பயங்கரமாக நின்றுட்டுருப்ப. அப்போ நான் உன்னை எப்படி பார்க்கணும்? அதாம்மா அதான் எப்படி இருக்காண்டா அப்படின்னு பார்க்கணும். அந்த சிரிப்பை மட்டும் ஹோல்டு பண்ணிக்கோ. சரி அப்படியே வச்சுக்கோ, லைஃப் சூப்பராக போகும். அப்படியே 11th 12th கட்ட 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 கட்டன்னு காலங்கள் ஓடிடும். ஒரு டைமில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, முதல்ல நீ இப்போ இருந்த சுச்சுவேஷன்ஸ் நினைக்கும் போது அது ஒரு பெருசாகவே தெரியாது. பட்ட கஷ்டங்கள்லாம் பெருசாக தெரியாது. அப்போ வந்து என்னென்னா எப்படி சொல்கிறது, உங்களோட கஷ்டங்கள்லாம் ஜஸ்ட்டு ஆமாம் நான் பட்டேன் இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு நீ 4 பேர்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடனே அப்படியே உள்ளே போகக்கூடாது. அப்படி ஆகதான் செய்யும். போகக்கூடாது, உள்ளே போகக்கூடாது, டவுன் ஆகாத. உன்னை எப்பவுமே நீ அப்ளே வச்சுக்கோ, மைண்டில் அப்ளே வச்சுக்கோ. இன்னும் நீ ஃபார்வர்ட் போயிட்டே இருக்கலாம். சரியா? ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இந்த நாட்டை வந்து நாட்டில் எவ்வளோ பேர் முன்னேறி இருக்காங்க. அப்துல் கலாம் நம்ம ஸ்டோரிலாம் கேட்குறோம்ல, எல்லாருமே இப்படி இருந்து வந்தவங்க தான்ப்பா. இப்படியான ஒரு வாழ்க்கையை கடந்து அதை ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி முட்டி மோதி வந்தவங்க தான். இப்போ நீ முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிற. முட்டி மோதிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் உனக்கான கதவு உடஞ்சி திறந்துடும். சூப்பராக. அதுக்கு அண்ணன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம தனியாக போராடுறதுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கிறதும் ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். நீ அதனால் உண்மையிலே லைஃப்பில் ரொம்ப நல்ல விஷயங்களை சாதிப்பேன். நான் அங்கே நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தா அம்மா அழுத ஆரம்பிக்கிறாங்க. வேண்டாம் நீ என்ன சொல், நான் இப்போ கிளம்பி போனதுக்கப்புறமும் நான் ரவி அண்ணா இருக்காங்களம்மா, நீ அழாதம்மா அப்படின்னு சொல். எனக்கு அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, கொடுத்துருவோம் என்கிட்ட கொடுத்துறதுனால அழகுன்னு சொல்கிறாங்க. இல்லை அம்மா அதிகமாக அழுவா. அவங்கள பார்த்தா எனக்கு வர ஆரம்பிச்சிடும். நீ தைரியம் ரொம்ப அழகாண்டு வீசி வர ஆரம்பிச்சுட்டு தைரியம் சொல்கிற பையனாக இருக்கு. நீ அழுகாதம்மான்னு கான்ஃபிடன்ட் கொடு. அவங்களோட பலவீனத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இன்னும் நீ மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இரு. அம்மா நல்லா ஆயிருமா, அதான் இன்றைக்கி வந்து பேசிட்டு போயிருக்காங்களாம்மா, பாரு நம்ம எப்படி ஆக போகிறோன்னு பாருமா, இந்த வீட்டிலலாம் நம்ம இருக்க மாட்டோம்மா, சூப்பராக இருப்போம்மா, பாரு அந்த அண்ணன் காரில் வந்திருக்காருனா, இதோட பெரிய கார் வாங்கும், இப்படிலாம் பேசு, பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இரு, திரும்ப பேசு, நடந்துடும். சரியா? உனக்கு ஜஸ்ட் நான் ஒரு அண்ணனா கை கொடு. நான் கொடுத்த அட்வைஸ் இதுதான். ஏன்னா நீ எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. நான் இப்போ கிளம்புறேன்னு நினைக்காத. ஸ்டடிஸ் முடிச்சதும் 11th உனக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு ஃபோன் பண்ணு. அம்மா கிட்ட என்ன நம்பர் இருக்குமா? எனக்கு நான் அடிக்கடி மதுரை வருவேன், அறுப்பு போட்டு மதுரை வருவேன். வர்ற வழியிலலாம் கிராஸில் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன். சரியா? மீட் பண்ணலாம். இல்லை உனக்கு வேறு என்ன மனசுக்கு வேணுமோ, உனக்கு என்ன தோணுதோ, சொந்த அண்ணனாக கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்கலாம். ஏன்னா கூட பிறந்தால் தான் அண்ணன்லாம் கிடையாது. நம்ம தனியாக இருக்க தனி பையன், சிங்கிள் சைல்டுலாம் நினைக்கவே நினைக்காத. நமக்கு கூட பிறந்தவங்க கூட இந்த காலத்தில் பார்க்க மாட்டாங்க. பட்டு நம்ம வாழ்க்கையில் திடீர்னு சிலர்லாம் சந்திப்போம், இந்த பாசிங் த்ரோவில் யாரையா சந்திப்போம். அவங்க வந்து ஒரு நல்ல லைஃப்பில் ஒரு நல்ல இம்பாக்டை நமக்கு ஏற்படுத்துவாங்க. அப்படி ஒரு சின்ன பாத்திரமாக நான் உனக்கு இருந்துக்கிறேன். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, உனக்கு என்ன மசூதி புரியா? இப்போ எப்போ போகணும் அடுத்த தொழுகை? எப்போ உனக்கு இப்போ மாதிரி போய் கிளம்பிடுவேண்ணா? 6:20 மதுரை போறது 10 நிமிஷம்
போய் பண்ணிட்டு ராத்திரி 7:40 சூப்பர் வெரி குட். இல்லை இல்லை எல்லாமே எனிதிங் நீ எந்த மதனாலும் எடுத்துக்கோ, எல்லாமே மனுஷன் நல்வழிப்படுத்துறதுக்கு தான். நீ இப்பயே நல்வழியாக தான் இருக்க, உனக்கு அது தேவையில்லை சொல்ல போனால், இன்னும் ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு வேணும் நீ அதை யூஸ் பண்ணிக்கோ சரியா? சரிங்கம்மா, நான் ஆதாம் கிட்ட பேசியிருக்கேன், அவனுக்கு என்ன போய் வேணுங்கிறத நான் பர்சனலாக அவங்ககிட்ட பேசுகிறேன். நீங்கள் எதை எதை குறித்தும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறதா தான், கவலைப்பட வேண்டாம் சரியா? முடிஞ்ச நேரத்தில் என்னால் முடிஞ்ச நேரத்தில் நான் உங்களை வந்து பார்க்குறேன், இல்லைன்னா எனக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்கள், பேசணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கால் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள், இல்லை எந்த தேவைனாலும் அதுக்கும் ஃபோன் பண்ணணும், யோசிக்கக்கூடாது சரியா? அதே மாதிரி நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க, உங்களுக்கு எனிதிங் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரியா? நீங்கள் நீங்கள் எதை பற்றி நினைக்க வேண்டாம், தைரியமாக மட்டும் இருங்க, நல்லா தூங்க, ரெஸ்ட் எடுங்க. பிணிகள் இதெல்லாம் வரதான் செய்யும், எல்லார் வாழ்க்கையில் வரதான், நம்மளாம் வெறும் இது தானே, சதை மண்ணு தானே, வரதான் செய்யும், சரியாக போயிடுவாங்க, சரியாக போயிடும். சிலர் எவ்வளவோ ஸ்டேஜுக்கு போயிட்டு மீண்டு வந்தவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வாழ்க்கையில் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்மளை நம்ம மனசை அறிஞ்ச கடவுள் வந்து நம்மளை அப்படிலாம் விட மாட்டார், திரும்பலாதீங்க திரும்பலாதீங்க சரியா? போயிட்டு வரேன், நான் அம்மா எல்லோரும் கிளம்பி கிளம்புறோம், திரும்ப இன்னொரு நாள் உங்களை வந்து பார்க்குறோம் சரிங்களா? ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. பாய்மா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கம்மா. எனக்கு புற்றுநோயில் தலைமுடி கொட்டிடுச்சு. சரி, ஒரு தடவை சின்ன வயசுல குழந்தையா இருக்கிறப்போ ஒரு தேங்காய் ரெடி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுல வந்து என்ன பட்டை போடுவேன்? வேம்பாள பட்டையா? ஏ, உனக்கு ஹெர்பல்லாம் தெரியுமா? இது எனக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? இது பாத்தீங்களா, நம்மளோட ஆதா மறைச்ச மசால் பொடி. எத்தனை எத்தனை பொருள் போட்டு பண்ணிருக்காமா? 16. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? இல்ல இல்ல, இந்த வயசுல எல்லாத்தையும் 10th எம்மா 10th நான் என்னமா பண்ணிட்டு இருந்தேன். இந்த மைசூர் பருப்புன்றது கால்குள்ள 20 ரூபா. மைசூர் பருப்புனா சிவப்பு கலர்ல இருக்கதா? ஆமா, அதுதான் மைசூர் பருப்பு. ரைட், அது வந்து கால்குள்ள 20 ரூபா தான். சரி டாக்டர், மார்க்கெட்ல கிடைக்கும், அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும் இந்த இது. அது கூட ரேஷன் பருப்பு, நம்ம ரேஷன் கொடுக்க ரேஷன் பருப்பு, அப்புறம் பாசி பருப்பு எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன். சேர்த்து மூணு கலந்து வச்சிருக்கேன். ஆமா, இது மூணு சேர்ந்தாதான் இவ்வளவு இருக்கு. இது இது கலந்தாலே சாம்பார் வைப்பா? ஆமா. எப்படி எப்படி உனக்கு இது யார் கத்து கொடுத்தா? அம்மா தான். அம்மா தான் கத்து கொடுத்துருக்காங்க எல்லாம். அம்மா பிடிச்சிக்கிட்ட? ஆமா. காய்கறி கத்திரிக்காய் எப்படி எடுக்கணும், காய்கறி எப்படி எடுக்கணும் அது தெரியும். கத்திரிக்காய்ன்றா அந்த காம்பு குண்டா இருந்தா மட்டும் போதும். அப்படி இருந்தா நமக்கு வந்து அந்த உள்ள விதை இல்லாம இருக்கும். காம்பு மெல்லிசாக்கு காஞ்சி இருக்குன்னா நமக்கு அந்த விதை அதிகமா தான் இருக்கும். எல்லாமே அம்மா தான். அம்மா 15 வயசுல ஆகுதுன்னு சொன்னா பாக்குற யாரும் நம்ப மாட்டாங்க.